பிரபஞ்சமே பொய் என்றால் நாம் எதற்காக உயிர் உடல் உலகமாக இருக்கின்றோம் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தலைப்புகளில் ஒரு நாளைக்கு 4 விதமான கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லாம் எதை பற்றி? உண்மையாக இந்த பிரபஞ்சமாகவும் நாமாகவும் இருக்கும் அந்த பொருளை பற்றி 4 வீடியோக்கள். காத்தால 7 மணிக்கு 1, மத்தியானம் 12 மணிக்கு 1, சாயந்தரம் 7 மணிக்கு 1, நைட்டு 9 மணிக்கு 1. ஸோ இந்த 4த்துக்கும் உண்டான நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுருங்க, அப்புறம் எல்லாருக்கும் பரப்புங்க, வாட்ஸ்அப்லேயும் கலந்துக்குங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் பொய் நிழலாட்டம் அப்படின்னா நாம் வந்து உடல் உயிர் உலகம் உலகத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இன்பம்னு சொல்லிக்கிட்டு துன்பம்னு சொல்லிக்கிட்டு படித்தவன் சொல்லிக்கிட்டு படிக்காதவன் சொல்லிக்கிட்டு பணக்காரன் ஏகப்பட்டது, ஆணு பெண்ணுலேருந்து ஏகப்பட்டது இருக்கு, புரியுதுங்களா? இப்படிலாம் ஏன் இருக்கும்? நீங்கள் நிற்கிறீங்க, வெயில் உங்கள் மேலே அடிக்குது, நிழல் விழுது, நிழல் பொய்ன்னு தெரியும்ல, எப்படி நிழல் விடலாம்? எப்படி நிழலுக்கு ஒரு உயிர்ப்பு இருக்கலாம்? வெளிச்சம் இருந்தால் நிழல் இருக்கும், ஒளி இருந்தால் ஒளிக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் நின்று தானே மறைச்சு தானே ஒளியை தடை பண்ணிச்சுன்னா நிழல் உற்பத்தி ஆகிடும். அதை போல ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம சுரூபமாக இருக்கோங்க, உண்மை உயிர் அது, நிழலற்ற அந்நியமற்ற வடிவமற்ற, அதுக்குன்னு வடிவம் கிடையாது, அதனால் அது நிழலே உற்பத்தி பண்ணாது. அதாவது அந்த நிழலை உற்பத்தி பண்ணாத ஆழ்வுறக்கத்தில் இருக்கிற தன்மை உண்மை உயிர், உண்மை உடல், உண்மை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் உண்மை உடல்லாம் கிடையாது, அதுக்கு ஃபார்மே கிடையாது, ஆனால் அதுதான் உண்மை உயிர். இப்போ எழுந்திருக்கிறதெல்லாம் பொய் உயிர். இந்த பொய் உயிர்கள் நானுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர, பானை வந்து ஜடப்பொருள், மண்ணிலேருந்து எடுத்த ஒரு அமைப்பு, அது மண்ணிலேருந்து எடுத்து பானையை வந்து குயவன் பண்ணுறான், ஒருத்தன் வந்து கொத்தனாரா இருந்து கோட்டையை கட்டுறான், வீடெல்லாம் கட்டி கொடுக்குறான், பொம்மைகள்லாம் பண்றான் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, மண்ணு பொய்யின்னு தெரிஞ்சா மண்ணை போட்டு ஏன் உடைக்கணும்? அதே போல உச்சி வெயில்ல தார் ரோட்ல கானல் நீர் தெரியுது, நீங்க வந்து இது வந்து உலகம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா கானல் நீர் எப்படி மறைஞ்சிரும்? உங்க உயிரும் ஏன் மறையணும்? உங்க உயிர் வந்து பொய்யாக தோன்றி இருக்குது, ஏன் பொய்களால் கட்டப்பட்டிருக்குன்னா உள்ள உணர்ச்சிகள்லாம் சத்தியமா வச்சுட்டு இருக்கீங்களே இல்லையா? உங்க மொபைல்ல பேட்டரியில கொஞ்சம் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் எல்லா அப்ளிகேஷன்ஸும் தெரியும், கால் பண்ணலாம்ல, உள்ள இருக்குல்ல கரண்ட் இருக்குல்ல, 5% இருந்தா கூட ஒரு கால் அடிச்சுட்டு முடிச்சிடலாம் இல்ல, கொஞ்ச நேரம் கேம் ஆடலாம் இல்ல, வீடியோ பார்க்கலாம் இல்ல. ஆத்தா போல இங்க உணர்ச்சி மயமாக இருப்பது சாப்ட்வேர், மனம் போல எப்படி மொபைல்ல சாப்ட்வேர் இருக்கோ அதே போல பிரபஞ்ச மனம் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு வந்துட்டு போகுது, நம்மளுடைய நான்பாவம் அதை வரவழிக்குது, வரவழிக்கிற நான்பாவமும் அதை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச மனமும் ரெண்டு சாப்ட்வேருமே பொய். ஏன்னா ரெண்டும் ஓடி போயிடுது ஆழ்ந்த உறக்கத்துல, சரிங்களா? அதுதான் வந்து அங்க போட்டிருக்கோம், லெப்ட் சைட்ல போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா போர்டில், மனிதனாக இருப்பவன் வாழ்பவன் இவர்களின் உண்மை சுரூபம் எது என்று கண்டுபிடித்து உணரத்தான் 6வது பகுத்தறியும் மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு வந்திருக்கிற புத்தி எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு, புகை சம்பாதிக்கிறதுக்கு, பதவி சம்பாதிக்கிறதுக்கு, ஃபேமஸ் ஆகிறதுக்கு, ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு இல்லை. பயப்படுறவன் ஏமே, பணம் தேடுறவன் ஏமே, உடம்பா இருக்கிறவன் ஏமே, உயிரா இருக்கிறவன் ஏமே அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். எங்க பார்க்கணும்? ஆழ்வரகத்துல எங்க போற? இத்தனை பேருமா இருந்தவன் அங்க எங்க போறான்? ஸோ அதை வந்து விசாரம் பண்ணணும், அதுதான் போட்டிருக்கோம். உச்சி வேளை காணல் நீ பொய்யென்று, பொய் என்றாலும் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். யாருக்கு தோன்றுகிறது என்று தன்னுள் திரும்பி விசாரியாதவரை சத்தியம் போல் பிரபஞ்சமும் அகந்தையும் தோன்றி 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 மறையும். அகந்தை என்ன? என்ன? நான்பாவம். நான்பாவம் உணர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிஸி கால் ஷீட் புக் ஆன மாதிரி எப்ப பாரு உள்ளுக்குள்ள ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நல்லவனா இருப்பீங்க, இமேஜை வளர்க்கணும்னு பாப்பீங்க, பணத்தை வளர்க்கணும்னு பாப்பீங்க, புகழை வளர்க்கணும்னு பாப்பீங்க, என்னவோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்ல.
அத்தனை எவன் பண்றவன் அப்படின்னு அங்க விசாரிச்சா ஒண்ணும் இருக்க போது இல்ல. ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல சொரூபமாவே இருக்கும். சொரூபம்னா என்ன அர்த்தம்? உண்மையான நான் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. ஆழ்ந்த உறக்கம் மாதிரி அச்சலமா இருக்கு, மௌனமா இருக்கு, சரிங்களா? அதை உணராத வரைக்கும், அதை உணர்றது பேர் தான் இந்த ஜீவனையே, இந்த உயிரையே என்ன பண்றோம்? பொய்யின்னு கண்டுபிடிக்கிறோம். பொய்யின்னு கண்டுபிடிக்கிறதே வந்து பொய்ய அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருட்டை வந்து நீங்க அடிக்க முடியாது. இருட்டை வந்து ஒரு பக்கெட்ல வாரி வெளில கொட்ட முடியாது. நிழலெல்லாம் வாரி வாரி கொட்ட முடியாது. பொய் பொய் பொய்யின்னு உணரணும். பொய்ய பொய்யின்னு நேர பார்த்து எண்ணங்கள் பொய், எண்ணுபவன் பொய், உணர்ச்சிகள் பொய், எல்லாம் பழைய ஸ்டாக் பிரபஞ்சத்தோட சேர்ந்து எல்லாம் வருது. அதனாலதான் பிரபஞ்சமே பொய். ரெண்டும் ஒரே கூத்துங்க. அதனாலதான் ரெண்டும் ஒரே ஒன்னா இல்லதான் இல்லாம போயிடுது. எங்க போயிடுது? ஆழ்ந்த உறக்கத்துல போயிடுது. அத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்க போறான் இவன்? இவ்வளவு உணர்ச்சி மயமா உள்ள ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கானே, பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு எல்லாம் நீங்க பாக்குறது பேர் விசாரிக்கிறது பேரு. ஒரு பார்வை அது. சோ அதை நீங்க பாக்குறீங்க. இதே நேரா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே அடுத்த கிளாஸ்ல இருக்கிறது வந்து அஞ்சு அறிவு கொண்ட உயிரினம். இந்த பிரபஞ்சம் பூரா என்ன இருக்குங்க? ஒரே ஜடப்பொருள், பஞ்சபூதங்கள். அப்புறம் ஓரறிவுல இருந்து அஞ்சு அறிவு யானை வரைக்கும் வச்சுக்கோங்க. யானை, பசு, நாய் இதெல்லாம் அஞ்சு அறிவு இருக்கு. ஏன்னா முகத்துல அஞ்சு அறிவு இருக்கு. அஞ்சு அறிவு யூஸ் பண்ணது, பஞ்ச புலன்களை யூஸ் பண்றது பேர் அஞ்சு அறிவு உயிரினம் பேரு. அது பேர் என்ன? விலங்குன்னு பேரு. அந்த ரைட் சைட்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. ஐந்து அறிவு உயிரினங்கள், உணர்ச்சிகளில் விலங்கிடப்பட்ட விலங்குகள். விலங்கு விலங்கிடப்பட்டிருக்கு உணர்ச்சிகள்ல, அதனாலதான் அந்த விலங்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அதை தாண்டி வந்து உள்ளுக்குள்ள வந்து அனலைஸ் பண்ணலாம், பார்க்கலாம். யாருக்கு இந்த யோசனை வருது? கை காலுக்கு யோசனை வருது. உணர்ச்சி யாருக்கு வருது? உடம்புக்கு மொத்தமா உணர்ச்சி வருது. எதிர்பார்ப்பு உணர்ச்சி யாருக்கு? பணக்காரன் ஆகணும்ன்ற உணர்ச்சி யாருக்கு? பணம்ன்றது எங்கிட்ட நிறைய சேரணும்ன்ற உணர்ச்சி யாருக்கு? இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா விதவிதமா பிரிஞ்சு கிடக்கும் எல்லா உணர்ச்சிகள், எல்லாம் எண்ண ஓட்டங்கள். இவைகள் எல்லாம் யாருக்குன்னு பாக்குற தன்மையை நீ கொண்டு வந்தாதான் பொய்கள் வந்து பொய்கள்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே டிஸ்டன்ஸ் ஆயிடுவீங்க. யார நம்ப மாட்டீங்க? உங்களை நம்ப மாட்டீங்க. உங்களோட நானை நம்ப மாட்டீங்க. அதனுடைய உபகுருப்பான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில், இவைகளையும் நம்ப மாட்டீங்க. நம்பாமல், அதை தொட்டுக்கவே தொட்டுக்காமல் உள்ள ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு சும்மா இரு சொல்லற சொரூபமாயின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணணும்ட்டு? காத்தால சும்மா உட்காரணும், நைட் சும்மா உட்காரணும், எண்ணுபவன் இல்லாமல், உணர்ச்சிகள் இல்லாமல், வெறும உட்காரணும், தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 10-14 வயசு குழந்தைகள் கூட பண்ணலாம், சேஃபானது பெரியவர்களோட கைடன்ஸோட. அதுக்கு மேல வயசு, 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க காத்தால 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், இப்படி ரெண்டு வேளையும் பண்ணுங்க. 24/7 உள்ள சும்மா பாதையை வச்சுக்கிட்டே வந்து எண்ண ஓட்டங்கள்ல இருக்கிறவன், உணர்ச்சிகள் இருக்கிறவன் அப்படியே பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா என்னாகும்? எல்லாம் பொய் பொய்ன்னு தெரியும். அப்ப வந்து உயிர் உடல் உலகமாக ஏன் இருக்கும், எதற்காக இருக்கின்றோம்னா இந்த உண்மையை தெரியறதுக்குத்தான். உனக்கு புத்தி கொடுக்கப்பட்டதே அதுக்குத்தான். மனம், புத்தி, எண்ண ஓட்டங்கள் வந்து பணத்தை எப்படி கொண்டு வரலாம், புகழை எப்படி கொண்டு வரலாம், அரசியல்ல எப்படி பவர் அதிகாரத்தை கொண்டு வரலாம், யாரோட எப்படி போட்டி போட்டு ஜெயிக்கலாம், வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், சுகம் துக்கம், நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, பயம் தைரியம், இந்த ஆட்டை ஆடுவதற்கு அல்ல, இந்த நன்னெறிகளை அடையிறதுக்கும் அல்ல. ஏன்னா ஆளே இல்லப்பா, இதுக்குள்ள ஆளே இல்லை. இவன் பொய்யாள் இருந்தான்னா அவன் பொய்யாள், பொய்யாள பொய்யாள்னு உணர்றதுக்கு உள்ள நிக்கணும். அதுதான் உள்கடன்ற தமிழ்நாட்டினுடைய அற்புதமான முடிந்த உபதேசம். நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. 4 வீடியோஸ் தினம் வந்துகிட்டு இருக்கு. உங்க இதுக்கு வந்து மொபைலுக்கு வந்து சேர்ந்துரும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குற எல்லா வீடியோஸையும் வலம் வந்து பாருங்க. பண்ண பொய்கள் விழ நீங்க ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற உள்கடந்த கடவுளாவே இருக்கிறது நல்லா தெரியும். கடவுள்ன்றவர் வந்து உள்ளுணர்வு கொண்டவர், ஒரு உணர்வு அவர். அந்த உணர்வு மயமே நீங்களா ஆயிடுவீங்க. அப்ப உங்களுக்கு கிடைக்காதே கிடையாது. எல்லாத்துலயும் ஜெயம் தான். அவ்வளவுதான், முடிச்சுக்கிறேன். அடுத்த கேள்வியில பாப்போம்.